ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு முப்பதாவது நாள் ஸோ ரொம்ப காரசாரமா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு சற்று முன்னு இரண்டாவது ப்ரமோ வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ப்ரமோல நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியே வந்துட்டு சொல்லலாங்க முதல் பிரமோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பாலா பாலாசஸ் சனம் பேர் சண்டை போட்ட விஷயத்த பார்த்துருப்பீங்க சனம்க்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை முன்னாடி வச்சாரு நம்மளுடைய பாலா ஆனா இந்த ப்ரமோல வந்துட்டு சனம் வெசஸ் சுரேஷ் வருது சோ சனத்துடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க பாலா போய் நிற்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு பாலா அண்ட் ரம்யா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சனமுக்கு சப்போர்டர்ஸா இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு சிவானி சம்யுக்தா அதுக்கப்புறம் அர்ச்சனா இன்னும் சில பேர் வந்துட்டு சுரேஷாருக்கு வந்துட்டு சப்போர்ட்டா நின்றுட்டு இருக்காங்க அப்போது சுரேஷ் சார் வந்துட்டு சனம்க்கு எதிராக ஒரு பாயிண்டை வைக்கிறாரு யாராவது ஒரு விஷயங்களை பேசிட்டு போது இவங்க சம்பந்தமே இல்லாமல் வந்துட்டு வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசி அந்த இடத்துல சண்டையை மூட்டுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு சனம் பத்தி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நம்முடைய சுரேஷ் அதுக்கு உடனே பாலா என்ன பண்றாரு நீங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் யாருமே வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றது அவங்க பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பாலா வந்துட்டு சொல்றாரு ஸோ இந்த விஷயத்துக்கு சுரேஷ் சார் பதிலடி கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு சார் பதிலடி கொடுக்கல பாலாவுக்கு பதிலடி கொடுத்தது நம்மளுடைய சிவானி தாங்கி என்ன தெரியுமா சொன்னாங்க நேற்று நீங்களும் சனமும் சண்டை போட்டீங்க அப்ப ஆரி நடுவில் ஹோட்டானீங்க இவர் இவரை மட்டும் யாரும் நடுவில் பேசினா இவர் வந்துட்டு ஸ்டாப் பண்றாருன்றீங்க நீங்க மட்டும் ஆரி பேசுறப்ப நீங்க எதுக்கு ஹர்ட் ஹோட்டானீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் அதுக்கப்புறம் வாயவே திறக்கல பாலா ஆக்சுவலா பாலா உங்களுக்கு பலமே சிவானி அதுக்கப்புறமா வந்துட்டு சம்யுக்தா அதுக்கப்புறமா கேபி அஜித் இவங்க நாலு பேரும் நீங்க கூட வச்சிருந்தது உங்களோட பலமா இருந்துச்சு ஆனா எப்போ நீங்கள் ஒரே தனியாக அப்படி போனீங்களோ அந்த டைமில் வந்துட்டு உங்களோட ஒட்டு மொத்த பலமும் போயிடுச்சு நீங்கள் சொன்ன ஒரே பாயிண்ட்டுக்கு மதிலடியாக ஒரே பாயிண்ட்டு சொன்னாங்க சிவானி அதுக்கு பதிலே உங்களால் சொல்ல முடியல ஸோ அப்படியே வந்துட்டு பாலா ரொம்ப தகச்சு போய் நின்ட்டாரு அர்ச்சனா வந்துட்டு பாயிண்டை பிடிச்சிட்டாங்க இது வந்துட்டு பாலா இது வந்துட்டு பாலா வேச சார் கிடையாது சனம் வேச தான் நீங்க உங்களுடைய பர்சனலை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க சுரேஷ் சாரை வந்துட்டு அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்துட்டு பாலாவை தாக்கிட்டாங்க ஸோ பாலா வந்துட்டு செம்மா கடுப்பாயிட்டாருன்னு மட்டும் நல்லாவே தெரியுது வெளியே வந்ததுக்கு அப்புறமா அர்ச்சனா சிவானி சம்யுக்தா அஜித் எல்லாமே சொல்றாங்க உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நாங்க உங்க பக்கம் இப்ப வந்துட்டு உன் சப்போர்ட்டர்ஸ்க்காக நாங்க இங்க இருந்தா நீங்க எங்க எடுத்து நீ அங்க போய் நிக்கிறது வந்துட்டு இது நாட் இது துரோகம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பாலாவை கேட்க பாலா வந்துட்டு இல்லையே இது கேம் கேம்னா விளையாட அப்படின்ற மாதிரி ரொம்ப குளூ கூலா வந்துட்டு சொல்றாரு இது எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த எங்களுக்கே நீங்க வந்து துரோகம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சிவானி உட்பட சம்யுக்தா உட்பட எல்லாருமே சொல்ல உடனே பாலா என்ன சொல்றாருனா தோக்குறவங்க பக்கம் நின்று அவங்கள ஜெயிக்கிற வைக்கிறது தான் வந்துட்டு சமைக்கத்தை அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஆக்சுவலாக பாலா ஒரு ரெண்டு நாளாகவே ரெண்டு நாளாக சொல்ல முடியாது நீங்கள் ஸ்டேட் ஃபார்வர்டாக பேசுறீங்க அப்படின்ற பேர்ல அரகன்ஸாக தான் நடந்துட்டு இருக்கீங்க இதை சுசித்ரா உள்ள வந்து நீங்கள் அரகன்ஸ் கிடையாது நீங்கள் ஸ்டேட் ஃபார்வர்ட் தான் அப்படின்னு சொல்லத நீங்க இன்னும் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க ஆனால் சுச்சித்ரா எல்லாருக்கிட்டயுமே தப்பாக தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸாம்பிள் அனைத்து அழுவது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி போய் சொல்லிட்டாங்க இப்படி அவங்க சொன்ன பொய்யை நம்பி இன்னும் அதிக ஆறு நடந்துக்கிறீங்க பாலா அது மட்டும் இல்ல கேம்ன்ற பேர்ல நிறைய பேரை வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க இதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க துரோக் ஐ மீன் என்ன சொல்றது கேம்ன்ற பேர்ல வந்துட்டு நீங்க ஹானஸ்டா விளையாடா பரவாயில்ல ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு நீங்க கேம் விளையாடணும் நீங்க கெத்துக்காட்டணும்ன்றனால மத்தவங்க வந்துட்டு அடக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸோ டெஃபினட்டா மக்கள் வந்துட்டு உங்களை தான் குறை சொல்லுவாங்க ஸோ இந்த பிரமோவில் பாலாவுக்கு செம்மையான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க சிவானி அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்து சிவானி அப்படின்ற மாதிரி எந்த பேச்சு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இது போன்ற செய்திகளை உடன்கூடம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு செய்யலாம்